ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீமக் தமிழ் சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, விழுப்புரத்தில் இருக்க கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பஞ்சவாடி ஆஞ்சநேயர் கோவில். இந்த கோவில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. பாண்டிச்சேரியிலேருந்து 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பஞ்சவாடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. கருடா, ஐக்ரீவா, நரசிம்மா, வராகா, ஆஞ்சநேயரான்னு 5 முகம் இருக்கிறதுனாலே பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில்னு சொல்கிறாங்க. 12 அடி உயரத்தில் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலை இந்த கோவிலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராமாயணம் காலத்தில் யூஸ் பண்ண 15 கிலோ மிதக்கும் கல்லும் இந்த கோவிலில் இருக்குது. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது மயிலம் முருகன் கோவில். விழுப்புரத்துலேருந்து 29 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மலைக்கு மேலே இந்த முருகன் கோவில் இருக்குது. பங்குனி உத்திர தேர் திருவிழா ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்கும். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த முருகன் கோவில் முருகனின் வாகனமாக இருக்கும் மயில மையமாக கொண்டு இந்த மயிலம் கோவில் இருக்குது. 3வதாக நம்ம பார்க்க போகிறது அபிராமேஸ்வரர். விழுப்புரத்துலேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த அபிராமேஸ்வரர் கோவில் இருக்குது. 224 தேவார பாடல்களில் 53வது திருத்தலமாக இந்த அபிராமேஸ்வரர் கோவில் இருக்குது. 4வதாக நம்ம பார்க்க போகிறது பனங்காட்டு ஈஸ்வரர் கோவில். விழுப்புரத்துலேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பனையபுரன்ற ஒரு கிராமத்தில் இந்த பனங்காட்டு ஈஸ்வரர் கோவில் இருக்குது. இந்த கோவிலில் சித்திரை மாதம் 7 நாளைக்கு சூரிய பூஜை நடத்தி மக்கள் எல்லோரும் வழிபடுவாங்க. அந்த 7 நாளைக்கும் இறைவன் பனங்காட்டு ஈஸ்வரர் மீதும் இரவி சதியாம்பிகை மீதும் சூரிய ஒளி படும். சூரிய தோஷம் நீங்க பரிகார தலமாகவும் இந்த பனங்காட்டு ஈஸ்வரர் கோவில் இருக்குது. 5வதாக நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். விழுப்புரத்துலேருந்து 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பூரசன்ற ஒரு கிராமத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இருக்குது. கிபி 7ஆம் நூற்றாண்டு பல்லவர் காலத்தில் இந்த கோவிலில் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலுக்கு போகிற ஆண்கள் சட்டையை கழட்டிட்டு தான் இந்த கருவறைக்குள்ளே விடுறாங்க. 6வதாக நம்ம பார்க்க போகிறது உலகளந்த பெருமாள் கோவில். விழுப்புரத்துலேருந்து 37 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திருக்கோவில்ன்ற ஒரு கிராமத்தில் இந்த உலகளந்த பெருமாள் கோவில் இருக்குது. 108 திவ்ய தேசங்களில் இந்த உலகளந்த பெருமாள் கோவிலும் ஒன்றா இருக்குது. இந்த கோவிலில் இருக்க பெருமாள் சிலை ஒரு கால் பூமியிலையும் இன்னொரு கால் வானத்திலையும் வச்சு இந்த உலகத்தையே அளந்ததால் உலகளந்த பெருமாள்னு பேர் வந்தது. 7வதாக நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில். 1000 ஆண்டுகளுக்கு முன்னே இடைக்கால சோழ மன்னரால் இந்த அரங்கநாதர் கோவிலில் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலில் அரங்கநாதர் பாதமும் இருக்குது. 8வதாக நம்ம பார்க்க போகிறது தலகிரீஸ்வரர் கோவில். பனைமலைன்ற ஒரு கிராமத்தில் இந்த தலகிரீஸ்வரர் கோவில் இருக்குது. 1300 ஆண்டுகள் பழமை வாழ்ந்த இந்த கோவில் 2ஆம் நரசிம்மர் காலத்தில் கிபி 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. மலைக்கு உச்சியில் தான் இந்த தலகிரீஸ்வரர் கோவில் இருக்குது. பொங்கல் டைமில் ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்கும் இந்த கோவில். 9வதாக நம்ம பார்க்க போகிற கோவில் வாலீஸ்வரர் கோவில். இந்த வாலீஸ்வரர் கோவில் கோலியனூரில் இருக்குது. வானர குலத்தோட தலைவன் வாலி வந்து ஈஸ்வரனை வழிபட்டதால் வாலீஸ்வரன் இதுக்கு பேர் வந்தது. செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இந்த கோவிலில் வந்து பரிகார பூஜை பண்ணால் செவ்வாய் தோஷம் நீங்கி நன்மை உண்டாகும்னு சொல்கிறாங்க. 10வதாக நம்ம பார்க்க போகிறது பிரம்மபுரீஸ்வரர் கோவில். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் பிரம்மதேசன்ற ஒரு கிராமத்தில் தான் இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இருக்குது. சோழர்களாலும் பல்லவர்களாலும் இந்த கோவில் கட்டப்பட்டது. இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவில் பாடசாலையாக சோழ மன்னரால் தானமாக கொடுக்கப்பட்ட கோவில் இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவில். இந்த கோவிலில் 90 கல்வெட்டுகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.